பாத்தீங்களா இந்த பானையை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? பொங்கல் தான் தோணுது. ஏன்னா பொங்கலுக்கு மட்டுமே பயன்படுத்துகிற ஒரு பானை ஆயிடுச்சு, மற்ற எதுக்கும் யூஸ் பண்ணுறது இல்லை. ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பானையில் தான் கறி வைப்பாங்க, சோறாக்குவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனால் இப்போ பொங்கலுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறோம். பொங்கல் சொன்னால் எனக்கு என்ன தோணுதுன்னா, சின்ன வயசில் அம்மா அப்பா நான் பக்கத்தில் இருக்காதவங்க ஏற்றி இருக்காதவங்க எல்லோரும் சேர்ந்து நடு ரோட்டில் நாங்கள் வந்து கரும்பு கட்டி பொங்கல் வைப்போம். அந்த டைமில் அந்த என்டையர் ரோவே வந்து ஃபுல்லாக எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கொண்டாட மாதிரி இருக்கும். சீனர்கள், மலையக்காரர்கள் எல்லாமே பொங்கல் வைப்போம் கத்திருக்காங்க. அந்த கலாச்சாரம் வந்து தொடர்ந்து தொடர்ந்து என்னாச்சுன்னா வீட்டு முன்னுக்கு காப்பாச்சில் வைக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வீட்டு உள்ளே அடுப்பில் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்முடைய கலாச்சார அழிவு அப்படின்றது நம்மளுடைய பொங்கல் மூலியமாகவே தெரிஞ்சுட்டு வருது தோணுது எனக்கு மனசுக்கு. அது அழியக்கூடாது, அதை நம்ம கட்டி காப்பாற்றணும் அப்படின்றத ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம பொங்கல் இன்னும் கொண்டாடிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கொண்டாடணும் கண்டிப்பாக அப்படின்றது தான். சில பேர் சொல்லுவாங்க பொங்கல் தான் வந்து முதல் நாள் நம்முடைய தமிழர்களுக்குன்னு. சில பேர் சொல்லுவாங்க பொங்கல் ஒரு சாதாரண பண்டிகை. சில பேர் சொல்லுவாங்க நம்முடைய தமிழர் புத்தாண்டி பொங்கல்னு. சில பேர் சொல்லுவாங்க இல்லை சூரிய பகவானுக்கு நம்ம நன்றி சொல்கிறோன்னு. சில பேர் சொல்லுவாங்க இது ஒரு பண்டிகை தானே அவ்வளோதான் சொல்லுவாங்க. இந்த ஆகியமுக்கெல்லாம் போவேணாம். பொங்கல் அப்படின்றது நம்ம தமிழ் கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தில் நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கலாம். இந்த பானை எப்படி செய்கிறது, இது மூலயமா வந்து மஞ்சள் குத்தி ஏன் கட்டுறோம், அதுக்கப்புறம் எதுக்காக முதல்ல பால் ஊற்றுறோம், எதுக்காக வந்து சூரியனை நோக்கி இது பொங்கணும், எதுக்காக கீழே அடுப்பு மூட்டுறோம், எதுக்காக கரும்பு கட்டுறோம், எதுக்காக இந்த பண்டிகை கொண்டாடுறதுக்கான பேசிக் காரணம் கூட ரொம்ப பேர் தெரியாமல் இருக்குது. இதுதான் நம்முடைய கலாச்சாரம் வந்து அழிஞ்சு போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது இல்லையா. அதனால் வரக்கூடிய ஜெனரேஷன் சின்ன சின்ன பசங்களுக்கு, சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து பொங்கல் எதனால் கொண்டாடுறோம், எதுக்காக கொண்டாடுறோம், எப்படி கொண்டாடணுன்றதை அழகாக விழா வரியாக வரிசையாக எடுத்து சொல்லணும். நம்ம அதாவது ஏற்கனவே கொண்டாடணும், நம்ம செய்யணும். அது மட்டும்தான் வந்து இன்னும் நம்ம கலாச்சாரத்தை காப்பாற்றோன்னு. இந்த பானை இருக்குதுல்ல, இந்த பானை போய் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த பானை செய்து எவ்வளோ கஷ்டம். ஒரு சின்ன ஓட்டை விழுந்தாலும் சரி இந்த பானை யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். மறுபடியும் இந்த சட்டியை உடச்சி மறுபடியும் ஒரு பானை ஆக்க முடியாது. உடஞ்சது உடஞ்சது தான். அதேமாதிரி கலாச்சாரமும் ஒரு தடவை போயிடுச்சுன்னா திரும்பி நம்ம வரவே வராது. இதில் ஒரு சின்ன ஓட்டை கூட உழுவாமல் எவ்வளோ அழகாக வந்து பானையை செஞ்சு எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம கலாச்சாரத்தில் எந்த ஒரு ஓட்டையும் உழுவாமல் அதை ஃபுல்லாக கட்டி காப்பாற்றணுன்றது நம்முடைய கடமை. அதனால் பொங்கலை கொண்டாடுவோம், எல்லாரும் பொங்கலோடு கொண்டாடுவோம். உங்கள் அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல்.